அடிப்படையில் தமிழர்களுடைய நண்பராக இருந்திருக்க வேண்டிய இந்தியா எல்லா வகையிலும் இலங்கை அரசாங்கத்தினுடைய நண்பனாக மாறியிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விடயம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அவர் நடந்து கொள்ளப் போவது இல்லை. ஜெனிமா செயல்முறை என்பது கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு செயலிழந்து போன ஒரு நிலையில் காணப்படுகின்றது. இலங்கையில் தற்போது இருக்கின்ற நிலையில் பரதூரமான ஒரு சர்வதேச போட்டி காணப்படுகின்றது. இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பின்னணியையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் அன்பு உறவுகளே, குளோப் தமிழின் இன்றைய நேர்காணலுக்காக நாங்கள் அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தில் இருக்கின்ற சலிஸ்பரி பல்கலைக்கழகத்தின் சமாதான கட்சிகள் பிரிவின் முன்னாள் தலைவரும் பேராசிரியருமான எஸ்ஐ கீதபொங்கலன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்றைய தினத்திலே அமெரிக்காவின் அரசியலை நீங்கள் கடந்த ஒரு தசாப்த காலமாக நன்கு அறிவீர்கள். அந்த வகையிலே தற்போது அமெரிக்காவிலே இந்த ஆண்டு 2020 என்பது தேர்தல் ஆண்டாக இருக்கின்றது. இம்முறை தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பா அன்றேல் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கா வாய்ப்பு இருக்கின்றது? நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன, இருந்தாலும் கள யதார்த்தம் என்பது எப்படி இருக்கின்றது? இந்த தேர்தலில் யார் வெற்றியடைவார்கள் என்பது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பதை பொறுத்து அமைந்திருக்கும். அமெரிக்காவில் இந்த ஆண்டு இடம்பெறுகின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பதை பொறுத்து அமையும் என்று நான் கருதுகின்றேன். இப்பொழுது அந்த பிரைமரிஸ் அந்த கட்சிக்குள்ளான போட்டி தேர்தல் இடம்பெற்று வருகின்றது. அதில் ஒரு 12 பேர் அளவுக்கு போட்டியிடுகின்றார்கள். அதில் முன்னாள் உபஜனாதிபதி பைடன் முன்னணியில் இருக்கின்றார். அவர் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் இந்த தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். பைடன் வெற்றியடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அவ்விதம் இல்லாமல் யார் என்று தெரியாத மட்டத்தில் யார் வெற்றி பெறுவார் என்று பார்க்கின்ற போது ட்ரம்ப் வெற்றியடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். ஏனெனில் கடந்த தேர்தலிலும் கூட மொத்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலரி கிளின்டனுக்கு சென்றிருந்தது. இந்த முறையும் கூட மொத்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்கு ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு செல்வதற்கான சாத்தியம் இருந்தாலும் அங்கு தேர்தல் முறை உங்களுக்கு தெரிந்த வகையில் தேர்தல் கல்லூரியூடாக இடம்பெறும். தேர்தல் கல்லூரியில் எவ்விதம் பிரதிநிதிகள் மாநிலங்களிலிருந்து அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை பொறுத்து தேர்தல் கல்லூரி தோற்றுவிக்கப்படும். அந்த வகையில் கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தேர்தல் வெற்றியை நிர்ணயித்த பிரதானமான 3 மாநிலங்கள் மிச்சிகன், விஸ்கான்சின், பென்சில்வேனியா ஆகிய 3 மாநிலங்களில் அவர் வெற்றி பெற்றதன் காரணமாக அவர் வெற்றியடைந்திருந்தார். பெரும்பான்மையான மக்கள் வாக்கு ஹிலரிக்கு இருந்த போதும் அதே விதமான ஒரு சூழ்நிலை இந்த முறை ஏற்படக்கூடும். இந்த 3 மாநிலங்களும் கன்சர்வேட்டிவ் அல்லது பழமைவாத போக்கை கடைபிடிக்கின்ற வெள்ளை மக்களை அதிகமாக கொண்டிருப்பதன் காரணமாக அந்த 3 மாநிலங்களிலும் அவர் வெற்றி அடைவாராக இருந்தால் அவர் மீண்டும் வெற்றி அடைவதற்கான சாத்தியம் இருக்கும். பொதுமக்கள் வாக்குகளில் பெரும்பாலானவை ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளருக்கு சென்ற போதும் கூட, ஆனால் பைடன் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் ட்ரம்ப்புக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மக்களில் பலர் பைடனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும். ஏனெனில் அவர் ட்ரம்ப்பினுடைய பல்வேறு அந்த விசேட தன்மைகளை பிரதிபலிக்கின்றமையின் காரணமாக, ஒன்று அவர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர், அவருடைய கொள்கைகள் பெரிய அளவுக்கு இடதுசாரி கொள்கைகள் அல்ல, அவருடைய கொள்கைகள் ஒரு அளவுக்கு சென்ட்ரிஸ்ட் மத்திய தரமான கொள்கைகளை கொண்டிருப்பதன் காரணமாக கடந்த தடவை ட்ரம்ப்புக்கு வாக்களித்து அவருடைய செயல்பாடுகள் காரணமாக அதிருப்தி அடைந்திருக்கின்ற மக்கள் ட்ரம்ப்புக்கு பைடனுக்கு இலகுவாக வாக்களிக்க கூடும். ஆகவே பைடன் போட்டியிட்டால் பைடன் வெற்றியடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். மாறாக எலிசபெத் வாரன் அல்லது பெர்னி சாண்டர்ஸ் போன்றவர்கள் வெற்றியடைந்தால் இந்த போட்டியில் ஜனநாயக கட்சி ஓரளவுக்கு பின்னடைவான சூழ்நிலை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் அவருடைய கொள்கைகள் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தீவிரமான முறையில் இடதுசாரி போக்கை கொண்டவை. அதன் காரணமாக பெரும்பாலான வெள்ளை இனத்தைச் சேர்ந்த மத்திய தர உயர்தர மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அதன் காரணமாக யார்
ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் என்பதை பொறுத்து இந்த தேர்தல் முடிவு அமையும் என்று நான் நினைக்கின்றேன். உலக அளவில் தேசியவாத கட்சிகள் தான் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இந்தியாவில் மோடி, துருக்கியில் எர்டோகன், இப்படியான ட்ரம்ப். ஏற்கனவே இந்த போக்கை பார்க்கின்ற போது மீண்டுமாக அமெரிக்காவிலும் அதுதான் நிகழ்ந்துவிடும் போல் இருக்கின்றது அல்லவா? அப்படி சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். உலகின் பல்வேறு நாடுகளிலும் இப்பொழுது இருக்கின்ற போக்கு என்னவெனில், தேசியவாத கட்சிகளுக்கு, அதாவது பாப்புலிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கு வாக்களிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் இலங்கையில் அதுவே நடைபெற்றிருந்தது, இந்தியாவிலும் அதுவே நடைபெறுவதாக நாங்கள் கூறலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ட்ரம்ப்பினுடைய வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் மிகவும் உறுதியாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அமெரிக்காவில் பொருளாதார பேக்லாஷ் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது சொல்லலாம் என்று, அவருடைய அவருக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார யுத்தம் காரணமாக, ட்ரேட் வார் காரணமாக பல்வேறு வகையிலான பொருளாதார இழப்புகள் சில குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஃபார்மர்ஸ், விவசாயிகள் பாரதீயமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்கள் அவை இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற பிரதானமான சிக்கல் என்னவெனில், தங்களுடைய இந்த பொருளாதார நலன்கள் பற்றி சிந்திப்பதா, அல்லது தாங்கள் ஆதரித்து தேசியவாதத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதா என்பதாகும். ஆகவே அவர்கள் எந்த விதமான முடிவை மேற்கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்து அது அமையும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் பொருளாதாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணம். கடந்த 4 ஆண்டுகளில் சங்கப்பினுடைய செயல்பாடுகள், அவருடைய பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக பாரியோர் அதிருப்தி இருப்பதாக தோன்றுகின்றது. ஆகவே இந்த முறை பைடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக நிறுத்தப்படுவாராக இருந்தால், அல்லது தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால், அவரும் கூட ஓரளவுக்கு தேசியவாத தன்மையையும் மத்திய நிலையான பொருளாதார கொள்கைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதன் காரணமாக அவர் வெற்றியடையக்கூடும். அவ்வைத்தியம் இல்லாவிட்டால் நிச்சயமாக ட்ரம்ப் வெற்றி அடைவார் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ இலங்கையில் கூட சில சந்தர்ப்பங்களில் பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்கள் தேசியவாதத்துக்கு வாக்களிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் கடந்த முறை அந்த சிக்கல், அந்த டெலிமா இருக்கவில்லை. ஆனால் இந்த முறை அந்த சிக்கல் காணப்படுகின்றது. நீங்கள் பொருளாதாரத்துக்காக வாக்களிக்க போகிறீர்களா, அல்லது தேசியவாதத்துக்கு வாக்களிக்க போகிறீர்களா? பல மக்கள் பொருளாதாரத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே யார் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் என்பதை பொறுத்து ஜனநாயக கட்சி பைடன் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக வருவாக இருந்தால் இந்த போட்டி மிகவும் க்ளோஸான ஒரு காம்படிஷனாக இருக்கும். இப்போது நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசத்தை சுற்றி பார்த்தால், காளிமுக திடலில் ஒரு பக்கம் துறைமுக நகர், ஒரு பக்கம் ஷங்கரிலா, இந்தியாவினுடைய திட்டங்கள் என பலரும், அதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து இப்போது கண்ணுக்கு முன்னே தெரிகின்ற ஒரு காலத்தில், ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று வருகின்ற போது ஒவ்வொரு நாடுகளும் வல்லரசுகளும் தங்களுடைய நலனை முன்னிறுத்தி செயற்பட்டாலும் கூட அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று அனைவருமே தம்முடைய வகைப்பாக்கத்துக்காக அடிபட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலை சாதாரண மக்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகிலே இந்த போக்கு முன்னிலை பெறுவதற்கான காரணம் என்ன? ஜியோ பொலிட்டிக்ஸ், புவியியல் அரசியல் என்பது அவருடைய பலகாலமாகவே இருந்து வருகின்றவர்களுடையும் பல்வேறு நாடுகளும் அது தொடர்பாக செயல்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அந்த குளோபலைசேஷன் தொடர்பான ஒரு எதிர்ப்பு மனோபாவம் ஒன்று பல்வேறு நாடுகளிலும் காணப்படுகின்றது. ஐரோப்பாவிலும் இருக்கின்றது, அமெரிக்காவிலும் இருக்கின்றது, மத்திய கிழக்கு போன்ற பல்வேறு நாடுகளிலும் இந்த பாரிய சர்வதேச பரிமாணத்துக்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் காணப்படுகின்றது. இலங்கையில் அவ்விதமான ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷன் காணப்படவில்லை. ஏனெனில் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் நலன்களை பெற்று வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது என்பதன் காரணமாக, உதாரணமாக இலங்கைக்கு தேவையான முதலீடுகள் சர்வதேச சமூகத்தினுடைய ஒரு அக்கறை இல்லாமல் இடம்பெறப்போவது இல்லை. உதாரணமாக சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடைய அக்கறை இல்லாவிட்டில் இலங்கை இக்கனாமிக் பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான நலன்களை பெற்றுக்கொள்வது சற்று கடினமாக இருக்கும். குறிப்பாக சீனாவுடைய உள்வரவு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆகவே அது தொடர்பு எதிர்பார்ப்பும் ஒரு வரவேற்பும் காணப்படுகின்றது. இந்திய அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு நாடு, அரசியல் ரீதியாக இந்தியாவை பகைத்துக் கொள்வது இந்த அரசாங்கத்துக்கு சற்று பாதகமாக அமையக்கூடும். ஏனெனில் 1915 இந்தியாவை பகைத்து கொண்டனுடைய பிரதிபலனை அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். அதன் காரணமாக எதிர்வரும் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடன் இணங்கி செல்கின்ற ஒரு போக்கு காணப்படும் என்பதன் காரணமாக இந்தியாவுடைய உள்வரவும் அதிகமாக
காணப்படும். அமெரிக்காவை தவிர்த்து கொண்டு ஒன்றும் செய்வதற்கு ஒரு வழி இருக்கப் போவதில்லை. அவர்கள் எவ்விதம் எப்படியும் இங்கே இருக்கப் போகின்றார்கள். இப்போது நான் வருகின்ற போது பார்க்கின்ற போது அவருடைய நலன்கள் விஸ்தரிக்கப்படுகின்ற ஒரு 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 போக்கு காணப்படுவது தெளிவாக இருந்ததாக இருக்கின்றது. ஆகவே எல்லா நாடுகளுக்கும் இது தொடர்பில் ஒரு இலங்கை குறிப்பாக இலங்கை தொடர்பில் ஒரு அக்கறை காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் அந்த தங்களுடைய இந்த குறிப்பாக இலங்கையுடைய இந்த லொக்கேஷன் காரணமாக இருக்கின்ற தந்திரோபாய ரீதியான நலன்களை பேணிக்கொள்வதற்கான ஒரு போட்டி நிச்சயமாக காணப்படுகின்றது. ஆகவே என்ன காரணமாக இது ஏற்படுகின்றது என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஒரு ஆன்சர் பதில், இலங்கையுடைய லொக்கேஷன் காரணமாக இருக்கின்ற தந்திரோபாய ரீதியான நிலைப்பாடு காரணமாக சீனாவுடைய எண்ணெய் போக்குவரத்து மத்திய கிழக்குடனான அதனுடைய தொடர்பாடுகள் ஐரோப்பாவுக்கான அதனுடைய ஏற்றுமதிகள் போன்றவை பல்வேறு விடயங்கள் அம்பாந்தோட்ட பகுதியில் இடம்பெறுகின்றது. இப்பொழுது கொழும்பு விஸ்தரிக்கப்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே அங்கும் சீனா கால் ஊன்றுகின்ற ஒரு ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே அதன் காரணமாக நீங்கள் அருண் நீங்கள் கூறியது போன்று இலங்கையில் தற்போது இருக்கின்ற நிலை பாரதூரமான ஒரு சர்வதேச போட்டி காணப்படுகின்றது. அந்த போட்டி குறைபடுவது அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கவில்லை. எதிர்வரும் காலத்தில் அந்த போட்டி அதிகரிப்பதற்கான ஒரு ஒரு சாத்தியம் இருக்கும். குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டி பாரதூரமாக அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இலங்கை இப்போது ஒரு புவிசார் அரசியலில் வல்லரசுகளின் பிடிக்குள் சிக்கி இருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு தமக்கான தீர்வுகளை அடைவதற்கு முற்பட வேண்டும் என்று சில தரப்பினர் சுட்டிக்காட்டுகிறார்கள். இலங்கையினுடைய புவிசார் நிலையை பார்க்கின்ற போது தற்போது உங்களுக்கு வெளிப்படுத்துவது என்ன? தமிழ் மக்கள் சர்வதேச அரசியலையும் புவிசார் அரசியலையும் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அவர்கள் இருக்கின்ற வளங்கள் மிக குறைவான வளங்களில் ஒரு வளம் சர்வதேச உதவி என்பதாகும். ஆனால் யதார்த்தம் என்னவெனில் சர்வதேச சூழ்நிலை என்பது தமிழ் மக்களுக்கு சார்பாக அமையவில்லை என்பதாகும். ஆகவே அந்த பகுதியிலிருந்து அந்த கோணத்திலிருந்து தமிழ் மக்கள் தங்களுடைய வெற்றியை அடைந்து கொள்வதற்கு அல்லது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவானதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உதாரணமாக சில உதாரணங்கள் நான் கூறுவதாக இருந்தால், இந்தியா அடிப்படையில் தமிழர்களுடைய நண்பராக இருந்திருக்க வேண்டிய இந்தியா எல்லா வகையிலும் இலங்கை அரசாங்கத்தினுடைய நண்பனாக மாறி இருக்கின்றது. ஆக தமிழ் மக்களுடைய நலன் பற்றி இந்தியா பெரிய அளவுக்கு அரிசனை செலுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்வரும் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு அந்த விதமாக மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. சீனா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையும் இலங்கையை பாதுகாக்கக்கூடிய வல்லமையுடைய விருப்பத்தை உடைய ஒரு பெரிய ஒரு 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 சர்வதேச சக்தியாகும். ஒபாமா ஆட்சியில் இருந்த காலத்தில் அமெரிக்கா சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பற்றி பல்வேறு சர்வதேச அரங்குகளிலும் பேசி வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜெனீவா ப்ரோசஸ் நடைபெற்றது. அதில் அவர்கள் இந்த யுத்தம் முடிவு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக ஆராயப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்ற விதமான அவர்கள் விருப்பத்தையும் நோக்கியும் கொண்டிருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் அந்த விதமான ஒரு விருப்பமோ நாட்டமோ டிசியிலோ அல்லது வாஷிங்டன்லேயோ அல்லது கொழும்புலேயோ இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விடயம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்ளப் போவது இல்லை. ஆகவே மூன்று பிரதானமான சக்திகள் உங்களுக்கு சார்பாக இல்லை. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு மனித உரிமைகள், சிறுபான்மை பாதுகாப்பு போன்ற விடயங்கள் பல்வேறு விதமான நாட்டம் காணப்படுகின்றது. அவர்கள் அமெரிக்காவுடனும் இந்தியாவுடனும் ஒப்பிடுகின்ற போது அதிக சின்சியராக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அவருடைய உண்மையான ஒரு விருப்பம் காணப்படுகின்றது. ஆனால் அவருடைய தந்திரோபாயம் என்னவெனில் இந்த உரிமைகளையும் நலன்களையும் சிறுபான்மையை பெற்றுக்கொள்வது ஐரோப்பிய நாடுகள் இலங்கையுடன் சேர்ந்து செயல்படன் ஊடாக பெறப்பட வேண்டுமே அன்றி அவர்களுடன் மோதுவதன் ஊடாக அல்ல. ஆகவே தமிழ் மக்களுக்கு சார்பான சில நிலைப்பாடுகளை அவர்கள் கொண்டிருந்த போதும் இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு மோதல் நிலைக்கு அவர்கள் செல்லப்போவதில்லை. ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்னவெனில், சிவேந்திர சில்வா இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட போது அது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் பல கரிசனை வெளியிட்டிருந்தன. அவர் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார் என்பது போன்று பல்வேறு விடயங்கள் காணப்பட்டிருந்தன. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனெனில் நீங்கள் அது தொடர்பாக நடவடிக்கையை மேற்கொள்ள முற்படுவீர்களாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அமைவதற்கான சாத்தியம் இருக்கும். ஆகவே ஐரோப்பிய நாடுகள் இது தொடர்பில் உங்களுக்கு ஒரு உதவிகரமான நிலையில் இருந்தாலும் இருக்கக்கூடுமாக இருந்தாலும் கூட ஒரு மோதல் நிலையில் அதை பெற்றுத் தருவதற்கு அவர்கள்
தயாராக இருக்கப் போவதில்லை. அதே சமயம் தமிழ் அரசியல் இன்னும் மோதல் மோதல் மனோபாவத்தில் இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். உதாரணமாக கோத்தபாய ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரமுகர் ஒரு அளித்த பேட்டியில் கூறியிருந்தால் பல ஐரோப்பிய நாடுகள் இன்னும் அவரை அங்கீகரிக்கவில்லை என்பது அது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூற்றாகும். அது தொடர்பில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படவில்லை. ஆனால் அதை முன்வைத்து அதனை பெரிதுபடுத்தி கூறுவது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு ஒரு முயற்சியாகும். ஆகவே ஐரோப்பிய திசையிலிருந்தும் பெரிதான உதவி கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் தமிழ் அரசியலும் தமிழ் மக்களும் சர்வதேச சூழ்நிலை பற்றி அக்கறை கொண்டிருக்க வேண்டும், அது பற்றி சிந்திக்க வேண்டும், அவருடைய ஆதரவை பெறுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அது ஒரு பெரிய பயனை உடனடியாக கொண்டு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தற்போது சீனாவின் ஆதிக்கமானது இங்கே மிகவும் அதிகரித்த அளவிலே காணப்படுகின்ற நிலையிலே இப்போது இந்தியாவினால் அதனை எதிர்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே கடந்த காலங்களிலே செய்ததை போன்று தமிழர்களுடைய நலனுக்காக அன்றில் தன்னுடைய நலனை முன்னிறுத்துவதற்காக தமிழர்களுடைய நலனை மேலெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா? மரபு ரீதியாகவே இந்தியா தமிழர்களுடைய நலனை தங்களுடைய அரசியலுக்கு ஆதரவாக அல்லது சார்பாக பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் கூறுகிறார்கள், 1980s இந்தியா இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் ஆயுத குழுக்களுக்கு பாரதூரமான உதவிகளை வழங்கி வந்திருந்தது. அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்களுக்கு தேவையான ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் 1987 செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த சூழ்நிலை முழுமையாக மாறியிருக்கிறது. அவர்கள் வெளிப்படையாகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய நண்பனாக மாறியிருப்பதுடன் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பின்னணியையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கூறியது போன்று சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டியில் இந்தியா வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று காணப்படவில்லை. அதற்கு பிரதானமான காரணி பொருளாதார ரீதியாக சீனாவுடன் போட்டியிடக்கூடிய ஒரு இயலுமை இந்தியாவுக்கு காணப்படவில்லை. இலங்கைக்கு தேவையான அளவுக்கு முதலீடுகளை வழங்கக்கூடிய ஒரு இயலுமை இந்தியாவுக்கு காணப்படவில்லை. அந்த விடயத்தில் சீனாவுக்கு பாரதூரமான ஒரு கெப்பாசிட்டி காணப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்கள் மேலதிகமான தேவையான எல்லா விதமான முதலீடுகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகவே அந்த விடயத்தில் அது இலங்கைக்கு முக்கியமானதாக இருக்கும். சீனாவிலிருந்து உள்வருகின்ற முதலீடுகள் இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அது இந்த அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு மூளைக்கல்லாக இருக்கும். ஆகவே அந்த விடயத்தில் சீனாவுடன் போட்டியிடக்கூடிய ஒரு இயலுமை இந்தியாவுக்கு இருக்கப் போவதில்லை. ஆகவே இந்தியாவுடைய போட்டி அதிகரிக்கின்ற ஒரு பின்னணியில் இந்தியாவுடைய பலம் குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது காலப்போக்கில். அத்தகைய ஒரு நிலையில் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை இந்தியா மீண்டும் கையில் எடுத்துக் கொள்ளாது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் காணப்படவில்லை. அவ்விதம் ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் தமிழ் மக்கள் அது தொடர்பில் பாரதூரமான விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்வரும் மார்ச் மாதத்திலே மீண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் ஜெனீவாவிலே நடைபெற இருக்கின்றன. இம்முறை இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற கள யதார்த்தத்தின் அடிப்படையிலே ஏனும் இறுக்கமாக கொள்கைகளை நகர்த்தக்கூடிய வகையிலே ஐநாவின் செயற்பாடுகள் அமையுமா என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் ஜெனீவா தீர்மானம், ஜெனீவா செயல்முறை என்பது கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு செயலிழந்து போன ஒரு நிலையில் காணப்படுகிறது. 1912 ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆக போகின்றது. எந்த விதமான நலனும் அடையப்படவில்லை. அமெரிக்காவும் ஹிலரி கிளின்டனும் அந்த பதவியிலிருந்து போனதன் பின்னர் அந்த செயல்முறைக்கு ஒரு பெரிய ஒரு பவர் ஒன்று காணப்படவில்லை. ஆகவே இப்பொழுது கோத்தபாய ராஜபக்ச வந்திருக்கின்ற பின்னணியில் மார்ச் மாதத்தில் தேர்தல் இடம்பெறுமா ஏப்ரல் மாதத்தில் அல்லது மே மாதத்தில் தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு முன்னராகவே ஜெனீவா செயல்முறை நடைபெற்றுவிடும். இலங்கை அரசாங்கம் பாரதூரமான எதிர் நடவடிக்கைகள் அதற்கு முன்னராக ஈடுபட போவது இல்லை. அவர்களும் கொஞ்சம் சாஃப்டாகத்தான் இப்பொழுது இருக்கின்றார்கள். அவை எதிர்வரும் கொஞ்ச காலத்துக்கு அவர்கள் சாஃப்டாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவை மார்ச் மாதம் வளமை போல் அதை பற்றி பேசப்படலாம். எனக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று காணப்படவில்லை. இலங்கையிலே தற்போது போர் முடிவிற்கு வந்து 10 ஆகிவிட்டன. இந்த நிலையிலே கடந்த காலத்திலே கூறினார்கள் ஒவ்வொரு 10 இடைவெளிக்கு ஒருமுறை வன்முறையின் அந்த சக்கரம் மீண்டுமாக வரும், ஒழுங்கான ஒரு பொறுப்புக்கூறல் செயற்பாடு இல்லாவிட்டால் இலங்கையிலே நல்லிணக்கமும் ஒரு கண்டுடைப்பு என்று கூறுகிறார்கள். கண்டுடைப்பாகத்தான் இருக்கின்றது பல இடங்களிலே. அந்த வகையிலே பொறுப்புக்கூறல் எதுவுமே நடக்கவில்லை என்று பலரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலையிலே மீண்டுமாக இலங்கையிலே ஒரு வன்முறை கிளர்ச்சி அன்றையில் ஒரு ஆயுத போராட்டம் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றதா? நான் ஏற்கனவே கூறிய போதும்
குறுகிய காலத்திலும் இடைப்பட்ட காலத்திலும் அமிதமான ஒரு சாத்தியம் இருப்பதாக நான் கருதவில்லை. 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் இலங்கை அரசாங்கம், அப்போது இருந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை அரசியல் ரீதியாக வழங்குவதற்கு தயங்கியிருந்திய சூழ்நிலையில் கொழும்பிலிருந்து பல்வேறு அரசியல் அவதானிகளும் கூறி வந்த ஒரு விடயம் என்னவெனில், நீங்கள் இந்த விடயத்தை செய்யாவிட்டால் இந்த போராட்டம் மீண்டும் தொடங்கும் என்பது. அந்த காலத்திலிருந்தே நான் கூறி வந்த ஒரு விடயம், பல்வேறு மட்டங்களில் நான் எழுதிய ஒரு விடயம் என்னவெனில், குறுகிய காலத்திலும் இடைமட்ட காலத்திலும் மீடியம் பீரியட்லேயும் லாங் பீரியட்லேயும் மத்திய காலத்திலும் தமிழ் மக்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்து எழுவதற்கான சாத்தியம் ஒன்று இல்லை என்பதாகும். அது ஒரு அளவுக்கு சரியாக நடந்திருக்கின்றது. இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆகியும் தமிழ் மக்கள் மத்தியில் அது தொடர்பான பாரிய ஒரு எழுச்சி காணப்படவில்லை. ஆகவே குறுகிய காலத்திலும் இடைப்பட்ட காலத்திலும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் கிளர்ச்சியும் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த காலத்துக்கு பின்னர் விக்னேசனுடைய தலைமையில் ஒரு புதிய கட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கொள்கைகளுடன் ஒப்பிடுகின்ற போது, தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒப்பிடுகின்ற போது பாரிய தேசியவாத கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கருத்து நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றது. ஆகவே எதிர்வரும் தேர்தலில் அவர்கள் இதேவிதமான கருத்து நிலைப்பாட்டுடன் போட்டியிட்டு வெற்றி அடைவார்களாக இருந்தால், வெற்றி அடைவார்களா இல்லையா என்பது விக்னேசனுடைய செயல்பாட்டை பொறுத்ததாக அமையும். கடந்த 5 ஆண்டுகளில் அல்லது அவர் கட்சி அமைத்த 2-3 ஆண்டுகளில் கூட மிகவும் விவேகமாக நடந்து கொள்வதாக நான் கருதவில்லை. அவர் விவேகமாக நடந்து கொண்டு இந்த கொள்கைகளுடன் போட்டியிட்டு பாரதூரமான ஒரு தமிழ் வாக்குகளை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஜனநாயக ரீதியான வன்முறையற்ற போராட்டம் ஒன்று ஒரு நீண்ட காலத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். யுத்தத்தினுடைய டேமேஜஸ், டிஸ்ட்ரக்ஷன், அதனுடைய பாதிப்பு போன்றவற்றையும் யுத்த முடிவின் போது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அழிவையும் ஞாபகத்தில் நாங்கள் வைத்திருக்கும் வரை இன்னொரு போராட்டம் சாத்தியமானது என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே அந்த நினைவுகள் எப்பொழுது இல்லாமல் போகும் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது தமிழ் மக்களை அரவணைத்துக் கொள்வதற்கான, அவர்களுடைய நலன்களை பேணுவதற்கான கொள்கைகள் அமுல்படுத்தப்படாவிட்டால் மிக நீண்ட காலத்தில், குறுகிய காலத்தில் அல்ல மிக நீண்ட காலத்தில் மீண்டும் ஒரு விதமான அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பின்னணியில் இலங்கையில் மோதல் என்று நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் அது முக்கியமாக தமிழ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே அல்ல. தமிழ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான மோதல் என்பது பிரதானமான பிரச்சனை அல்ல. இலங்கையுடைய பிரதானமான பிரச்சனை முஸ்லீம் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான சூழ்நிலை எவ்விதமாக இருக்கப் போகின்றது என்று நான் நினைக்கின்றேன். பெரிய ஒரு மோதல் எதிர்காலத்தில் இடம்பெறுமாக இருந்தால் அது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையே தான் இருக்கும்.